தாமரைச்செல்வம். நான் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து வரேன். இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு இது தெரிய வந்தது பாத்தீங்கன்னா, எனக்கு யூடியூப் சேனல் மூலியமா நாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது, நம்பர் ஸ்பான்டைலிட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம். சரி, நாங்க அலோபதி ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய எடுத்து பார்த்துட்டோம். அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு 7 மந்த்ஸ் அப் டு 7 மந்த்ஸ் எடுத்திருப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு அவ்வளோ கியூர் ஆகாம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருந்தது. சரி, அடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு சொல்லிருப்ப, சரி ஒரு சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஏவி பத்தி எனக்கு தெரிய வந்தது. சரி, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி தெரிய வந்தாம, சரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய இடத்துல பார்த்தோம். நிறைய சித்த ஹாஸ்பிட்டல் அங்கிருந்த அலோபதி எல்லா இடத்துலையும் பார்த்தோம். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது வந்து அது டே பை டே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ஃபைனல் ஹோப்பாக தான் நான் இங்கே ஏவிங்க்கு வந்தேன். ஏவிங் பற்றி கேள்விப்பட்டு சரி ஓகே, யூடியூப் சேனல் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்தோம். அந்த இது எப்படி பண்ணுறாங்க, இந்த விதமான டயக்னோசிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிய வந்தது. சரி, எனக்கு ஃபைனல் ஹோப்பாக இங்கே வரப்போ வந்து ஒரு 14 டேஸ் தங்க சொன்னாங்க. 14 டேஸ் தங்குறப்ப சரிட்டு இங்கே கோவிட், அப்போ நாங்கள் வந்தப்போ January 2021 அப்போ வந்து கோவிட் கேசஸ்லாம் இருந்தது. சரி, கோவிட் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க வந்து அந்த கோவிட் அரேஞ்ச்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அவங்களோட ஃபுல்லாக வந்து எப்படி வந்து கோவிட்னால ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது எதுவுமே இல்லைன்னா தான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் கொடுப்பாங்க. அட்மிஷன் அது ஓகே, அந்த மாதிரி கோவிட் சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்து நெகட்டிவ் வந்தோட நான் சரி அட்மிட் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கோவிட் திருப்பியும் வர ஏதாவது உள்ளே ஏதாவது வராமல் இருக்கிறது ப்ரிகாஷனாக நமக்கு இந்த மாதிரி கவசர் குடிநீர் அந்த மாதிரி இதெல்லாம் தராங்க. அதெல்லாம் கஷாயம் மூலியமாக நல்லா இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த கோவிட் ரிலேட்டடான ஸ்ட்ரக்சர் வந்து இவங்க எடுத்துக்கிறதுலாம் நல்லாயிருக்கு. நாங்கள் ஏற்கனவே யூடியூப் சேனலில் பார்க்குறப்ப நாங்கள் இந்த மாதிரி கேஸஸ் நாங்கள் பார்க்குறப்ப சிடிஎம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்ஸ் நேம்லாம் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி கேட்டோம். சரி, டேரெக்டாக ஸ்ரீதேவி மேம் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களே கேட்டோம். ஸ்ரீதேவி மேம் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்குறப்பே அவங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்தாங்க. ஃப்ரீ கன்சல்டேஷனில் ஃபுல்லாகவே என்னோடய ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே வாங்கினாங்க. வாங்கி ஆன்லைன் மூலமே வாங்கி அவங்க க்ரோ த்ரூ பண்ணாங்க. க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும், எல்லாமே பார்த்துக்கலாம், இது வந்து சாதாரண மைல்டு ஸ்டேஜ் தான், இதை வந்து இப்போயே அரெஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீதேவி மேம் இப்போயும் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம் வந்து நம்ம இது இல்லை இது வந்து எனக்கு சரி வரல அப்படின்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணி இதை எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்த விதம், அவங்களோட பொலைட்டாக பேசுகிறது எல்லாமே வந்து எனக்கு நல்லா பிடிச்சி. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஸ்பான்டைலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டு 2020 ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு லெஃப்ட் சைட் வந்து அந்த பாலன்ஸ் ஆக்கிட் ஜாயிண்ட்லையும் எஸ்ஐ ஜாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ஸ்டார்ட் ஆனது. பெயின் ஸ்டார்ட் ஆனது என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்தது. சிஸ்டம் முன்னாடி ஒரு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்லாம் உட்கார மாதிரி இருந்தது. சரி, நைட் ஷிஃப்டில் அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தோன்னா சரி நம்ம ரொம்ப ரெகுலராக வந்து நைட் ஷிஃப்ட்னால வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறப்ப வெளியெல்லாம் போக முடியாதனால ஒரு ரொம்ப மூமெண்ட்ஸ் இல்லாமல் நான் உடனே தான் நானும் ஒரு 2 மந்த்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எஸ்ஐ ஜாயிண்ட்லேயும் உங்கள் லெஃப்ட் பாலன்ஸ் ஆக்கிள் ஜாயின்லேயும் வலி கிரியேட் ஆனது. சரி, சாதாரண ஒரு ஸ்ப்ரைனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஏதாவது ஒரு அலோபதி மெடிஷன் ஒரு ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தோம், அவன் கேட்கல. அப்புறம் ஒரு 1 மந்த் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. வேறு நாங்கள் சும்மா ஊர் பக்கம் அந்த மாதிரி வலிக்கிறது இது பண்ணுறது ஆயிலில் போட்டு ஏதாவது பண்ணுறது ஏதாவது அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தோம், அதுவும் கேட்கல. ஃபைனலாக வந்து நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டல் அது, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அடுத்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து டயக்னோசிஸ் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து எனக்கு WBC கவுண்ட்டு அது இது அப்புறமேட்டு அப்புறம் ESR CRP லெவலாக ஹையாக இருந்தது. அந்த ஹையாக இருக்கிறப்ப சரி இது இங்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ரெகுலராக எடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறையா சொன்னாங்க. சரி, இருக்கிற டேப்பதைக்கு இப்போ ஸ்டார்டிங்னால இந்த டேப்லெட்ஸ் மூலியமாகவே க்யூர் பண்ண பார்க்கலாம், ஃபுல்லாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த டேப்லெட்ஸும் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா
என்னோட ஆப்பிள் வந்து ஸ்வெல்லிங் ஆரம்பிச்சிச்சு. இங்கேயும் உள்ள ஸ்வெல்லிங் இருந்துருக்கு, லெஃப்ட் சைடு பான் சைக்கிள் ஜாயின்ல இல்லை எஸ்ஐ ஜாயின் பெல்விஷ் போன்லாம் ஸ்வெல்லிங் இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து பார்க்குறவங்களுக்கு வெளியே தெரியாது. என்னோட வலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவ வலி, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னால் டக்குன்னு கீழே வந்து எந்திரிக்க முடியல, டக்குன்னு அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. என்னென்னா இந்த ஜூன் ஜூலைலாம் லாஸ்ட் ஜூன் ஜூலைலாம் நல்லா இருந்தோம், இப்போ ஒரு 3 மந்த்ஸ்ல எப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலையா இருந்தது. அப்புறம் அந்த 3 மந்த்ஸும் அவங்க எடுத்து கேட்கல. அப்புறம் திருப்பி இன்னொரு டாக்டர், இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்ட் பண்ணோம், ரோமட்டாலஜிஸ்ட். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, சேர்ந்துட்டு அதுவும் கேட்கல. அதுவும் கேட்டோன்னா அது சாப்பிட்டுட்டு இருக்கப்பே ஜாம்ல நீல வந்து பெரிய ரைட் நீல ரொம்ப ஸ்வெல்லிங். சரி, இதை இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏவிஎன் ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்தோம். ஃபைனல் ஒப்பா அடுத்து இங்கே தான் வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்புறம் இவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து பார்க்குறப்ப சரி சார் போயிட்டே இருந்தது, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியல. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் போக போக தான் அவங்க சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டோட இம்பேக்ட் வந்து நாள் வந்து கொஞ்சம் அதிகரிக்க தான் வந்து அதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிறப்ப ஒரு 19 டேஸ் பக்கம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ டே பை டே வந்து ஒரு 4 டேஸ் 3 டேஸ் போனோன்னா ஒரு டே பை டே வந்து எனக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கிறப்ப அடுத்து சரி இதை எனக்கு நல்லா ஹோப் கிடைச்சிது. ஹோப் கிடைச்சோன்னே சரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா ஹோப் வந்தது. சரி இந்த 19 டேஸ் பார்க்குறப்ப எனக்கு ஓரளவுக்கு நல்லா நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 1 டைம் ஈவினிங் 1 டைம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆயில் மசாஜ் இந்த மாதிரி மூலிகையில் உத்தரம் கொடுக்குறது, ஃபுல்லாகவே ஹெர்பல் மெடிசன் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயுர்வேதிக் மெடிசன் ஹெர்பல் மெடிசன்ஸ். ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏவியனோட அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். அதுக்குன்னு அவங்களோட ஃபார்முலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அவங்களோட ஏவின் அவங்களோட ப்ராடக்ட்ஸும் தயாரிக்கிறது, அவங்க விதமே வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு இந்த மெடிசன்ஸ் இன்டேக் மெடிசன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்க 90 டேஸ் ஆகிறப்ப ஓரளவுக்கு நல்லா பண்ணி விட்டாங்க. சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ அப் வச்சு ரெகுலராக மெடிசன் சாப்பிட்டே வாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 3 டேஸ் கழிச்சு ஒரு 3 to 4 டேஸ் அட்மிட் ஆகி திருப்பி ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னா ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கிறது ட்ரீட்மெண்ட்னோட ரொம்ப பயப்படலாம் நமக்கு தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மசாஜ் பண்ணி விட்டு மசாஜ் ஆயில் போட்டு எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் அதை போட்டு இது பண்ணுறது மூலிகையில் ஒத்தரம் கொடுக்குறது இந்த மாதிரி தான் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் நல்லாவே இருக்கும். அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இம்ப்ரூவ் கிடைச்சிது. சரி இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஒரு 60% எனக்கு வந்தது, இன்னும் ஒரு 40% இருக்கிறத வந்து திரு நல்லா பண்ணணும்னு சொல்லி 3 டேஸ்க்கு இதை திருப்பி அட்மிட் ஆகி இப்போ இது பண்ணியிருக்கேன். இப்போ இதோட இந்த எடுத்ததோட இம்பேக்ட் வந்து இந்த லாஸ்ட் அடுத்து நான் இந்த மந்த்துக்குள்ளே இந்த 6 டேஸ் 5 டேஸ்க்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்து அடுத்து ஒரு இந்த 1 மந்த்துக்குள்ளே எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் எல்லாமே இப்போ பிளட் லாஸ்ட்டாக பிளட் டெஸ்ட் எடுத்ததில் அந்த இஎஸ்ஆர் சிஆர்பி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகிடுச்சு. சிஆர்பிலாம் 65, இஎஸ்ஆர் 65, சிஆர்பிலாம் 29 இந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ இந்த தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப எனக்கு சிஆர்பி லெவல் 1.4, அப்புறம் இஎஸ்ஆர் 14 எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய முயற்சி அடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபாலோ மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இது பண்ணுறது தான். ஃபாலோ பண்ணுற மெடிசன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெயின் 100% ரிலீஃப் ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து அவங்க எல்லாமே மெடிசன்ஸ் கூட கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பிரச்சனையில் இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, நல்லா இருந்தது.